சந்தோஷி. நீ ஆடியது நாட்டியமா அல்லது ஜெயந்தன் மேல் கொண்ட காதல் நாடகமா? தேவேந்திரா, கலை என்பது தெய்வீகமானது. அதிலும் இசையும் நாட்டியமும் இறைவனே விரும்பி வளர்த்த பெருமைக்குரியது. அந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அரங்கிற்கு வந்துவிட்டால் அவர்கள் புனிதமான கலையை மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒருவருக்கு ஒருவர் மீது ஏற்பட்ட காதலில் மயங்கி உணர்ச்சி வசப்பட்டு கலையை மாசுபடுத்தினால் அதைவிட மகா பாவம் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் ஊர்வசி, வானுலகில் மேலான கலையில் பணியாற்றிய நீ கீழான முறையில் நடந்து கொண்டதால் இவ்வுலகத்தை விட்டு பூலோகத்தில் சென்று பிறக்க கடவாய். ஜெயந்தா, அனைவரும் கூடியிருக்கும் இந்த சபையில் உன்னை மறந்து உணர்ச்சி பெருக்கால் ஒழுக்கவத்தில் நடந்து கொண்ட நீயும் கீழ் உலகம் சென்று ஆறறிவுள்ள மனிதர்களிடையே ஓரறிவுள்ள உயிராக பிறக்க கடவாய். ஐயன், என் மைந்தன் ஜெயந்தனும் ஊர்வசியும் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான். அட்டியின்றி உங்கள் கோபத்திற்கும் சாபத்திற்கும் அவர்கள் ஆளாக வேண்டியவர்கள்தான். இருந்தாலும் அறியாமல் செய்துவிட்டார்கள், பிழைய மன்னித்து இருவருக்கும் விமோசனம் அளித்து நல்வழி காட்டுங்கள். தேவேந்திரா, தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனாலும் பிழையை உணர்ந்து விட்டால் நிச்சயம் வழி பிறக்கும். சுவாமி, முக்காலமும் உணர்ந்த தாங்களே இவர்களின் பிற்காலத்திற்கும் ஒரு நல்ல முடிவை கூறிவிடுங்கள். முதல் என்ற ஒரு வார்த்தை தோன்றிய போதே முடிவு என்ற ஒரு வார்த்தையும் தோன்றியிருக்கிறது அல்லவா? அமரர் தலைவா, இவர்களுக்கு நானே ஒரு நல்ல முடிவை கூறுகிறேன். ஊர்வசி, சோழ சாம்ராஜ்யத்திலே பூம்புகார் நகரிலே நீ நாட்டிய கணியாக பிறப்பாய். மன்னர்கள் கலையரங்குகளில் மரியாதைக்கென சாற்றும் தலைக்கோலாக ஜெயந்தன் மாறி உன் நடன அரங்கேற்றம் ஒன்றில் கொண்டு வந்து வைக்கப்படுவார். அதை நீ கண்டதும் உங்கள் சாபம் நீங்கி நீங்கள் இருவரும் விண்ணுலகம் வந்து சேர்வீர்கள். தேவேந்திரா, ஊர்வசி தமிழகத்தில் பிறப்பதால் இன்னொரு சிறப்பும் நடக்க இருக்கிறது. அதையும் தங்கள் திருவாக்கால் சொல்லுங்கள் சுவாமி. பூம்புகாரிலே நாட்டிய கணிகையர் குலத்திலே முதலாவதாக ஊர்வசி அவதரிப்பாள். பிறகு இவளுடைய வம்சத்திலே மாதவி என்றொரு ஆடவரசி தோன்றுவாள். அவளால் செந்தமிழிலே சிலப்பதிகாரம் என்ற சிறந்த ஒரு காப்பியமே உருவாகும். அந்த அரும்பெரும் காப்பியத்தை இளங்கோவடிகள் என்ற என்னை போல் ஒரு துறவியே செய்ய போகிறார். அதை நினைத்து இன்றே நானும் பெருமைப்படுகிறேன். முத்தமிழ் வளர்க்கும் முனிவர் பெருமானுக்கு எங்கள் அனைவரின் வணக்கம். பயனுள்ள வாழ்வு பெற்று பல்லாண்டு வாழ்வீர்களாக. அடக்கமான தோற்றமும் அன்பான சொல்லும் கொண்ட உங்கள் அனைவரையும் யாரென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயனே, நாங்கள் பன்னிருவரும் தென்மதுரையில் வாழும் தமிழ்குடியைச் சேர்ந்தவர்கள். உன் பெயர்? அடியன் பெயர் தொல்காப்பியன். காப்பியங்கள் இயற்றும் குடியைச் சேர்ந்ததால் தொல்காப்பியன் என்று பெயரோ? ஆம் சுவாமி. நீ யாரம்மா? பெருமானே, அடியாள் பாணர் குலத்தைச் சேர்ந்தவள். என்னை காக்கைப்பாடினி என்று அழைப்பார்கள். ஓஹோ, காக்கைகளின் ஒற்றுமையை பற்றி ஒருமுறை கவிபாடி காக்கைப்பாடினி என்று பெயர் பெற்ற பெண் நீதானா? ஆம் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி. அது சரி, பன்னிருவரும் என்னை தேடி வந்த காரணம்? நற்றமிழ் மேதையான தங்களிடம் நாங்கள் அனைவரும் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஐயனே, அருந்தமிழ் கற்க ஆசையோடு வந்திருக்கும் நீங்கள் தமிழை எதுவரையில் கற்றிருக்கிறீர்கள்? எண்ணத்தை கவியாக்கி பாடும் அளவிற்கு ஏதோ சிறிது கற்றிருக்கிறோம் ஐயனே. மிக்க மகிழ்ச்சி. தொல்காப்பியா, நீ செய்த கவிகளில் ஏதாவது ஒன்றை பாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகில் கத்தும் கடல் பெரிதோ கன்னித் தமிழ் பெரிதோ உத்திரம் உரைத்திடுங்கள் என்போர்க்கு நித்தம் சிந்தை தெளிவிக்கும் செஞ்சொற் பொருளமைந்த செந்தமிழே மேலென்பேன் யான். தொல்காப்பியா, ஆசானிடம் பாடம் கேட்கும் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை சொல் பார்க்கலாம். ஐயனே, கல்வியை கண்ணுக்கு சமமாகவும் அந்த கல்வியை வழங்கும் ஆசானை கடவுளுக்கு சமமாகவும் மதிக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் இன்று முதல் என் சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களும் என்னிடம் கற்றதோடு நில்லாமல் அவரவர்கள் கற்பனையில் தோன்றும் நூல்களை தைரியமாக தாராளமாக செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நூலும் வருங்கால உலகில் தமிழுக்கு தலையாய நூலாக விளங்க வேண்டும் என்று என் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன்.